வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 9 தலைப்பு கட்டுப்படுத்த முடியாத போராட்டம் உலக நாடுகளின் சாட்சியங்கள் பக்கம் 625 முதல் 629 வரை பிஷப் வொட்லிங்டனின் பேட்டி நியூயார்க் நகரில் புரோட்டஸ்டன்ட் எபிஸ்கோபல் சபையின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கும் போது பிஷப் வொட்லிங்டன் சமூக கலவரத்தினை குறித்து பேசியவைகளை நாளிதழ்களின் நிருபங்கள் அக்டோபர் 25, 1896 பிரசுரம் செய்தனர். அவர் கூறியதாக சொல்லப்பட்டவை, என்னுடைய கணிப்பின்படி நமது இலவச கல்வி முறையை முற்றிலும் வெகு தூரத்திற்கு கொண்டு சென்று விட்டதுதான் விவசாயிகளின் கஷ்டம். உண்மையில் இந்த கண்ணோட்டமானது மதங்களுக்கு எதிரான கொள்கையாக எண்ணப்படக்கூடும் என்பதை நான் அறிவேன். விவசாயிகளின் மகன்கள் இவர்களில் பெரும்பாலானோர் முன்னேற எந்தவித தகுதியும் கொஞ்சமும் இல்லாதவர்கள். கல்வியின் ருசியை அறிந்து அதை பின்பற்றுகின்றனர். இவர்கள் எதிலும் கணக்கிடப்பட மாட்டார்கள். இவரில் அனைவர் தேவன் வைத்துள்ள வழியை பின்பற்றுவதில் அதிருப்தி அடைந்து பட்டணங்களுக்கு செல்கிறார்கள். கல்வி பெற தகுதியற்றவர்கள் அதிகப்படியாய் கல்வி பெறுவதனால் இவர்கள் பட்டணங்களை நிரப்புகிறார்கள். நிலங்களோ வெறுமையாய் கிடக்கின்றன. திரு டிப்யூ அவர்களின் வாக்கிலிருந்து பிஷப் அவர்கள் எதிர்மறையானதொரு கண்ணோட்டத்தை பெற்றிருக்கிறார். ஏழை வகுப்பினரை கல்வி பெற செய்வதற்கு எதிராக கூறியிருக்கும் ரஷ்யாவின் பொது இயக்குநரின் வார்த்தைகளை ஏற்கனவே நாம் கோடிட்டு காட்டியிருப்பதை அவர் வெகுவாக ஒப்புக்கொள்கிறார். கல்வி என்பது பொதுவாகவே வாங்கிகள் மற்றும் அதிருப்தியினை கொடுக்கிறது என்கிற உண்மையை இவர்கள் இருவருடன் சேர்ந்து நாமும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நிச்சயமாய் இந்த பூமியின் சுதந்திரம் மற்றும் கல்வியினால் இந்த விஷயம் வெகு தூரத்திற்கு சென்றுவிட்டது என்பதை பிஷப் அவர்கள் ஒப்புக்கொள்வார். அதோடு கல்வி என்னும் இலக்கினை அணைத்து விடுவதனால் எழுந்தி வரும் அதிருப்தியினை அடக்கிவிட முடியும் என்றும் நம்பிக்கை கொள்ள முடியாது. நல்லதோ கெட்டதோ கல்வியும் அதிருப்தியும் இங்கிருக்கின்றன. அதனை அசட்டை செய்ய முடியாது, அசட்டை செய்யவும் கூடாது. மதிப்பிற்குரிய WJ ட்ரெயினிங் பதில் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பிஷப்புடைய ஆலோசனையை குறித்து திரு WJ ட்ரெயினிடம் பதில் கூறும்படி நாம் விட்டு விடுகிறோம். பத்திரிகைக்கு கொடுத்த பதிலிலிருந்து கீழ்கண்டவைகளை குறிப்பிடுகிறோம். விவசாயிகளின் பிள்ளைகளுடைய மிதமிஞ்சிய கல்வியை குறித்தும் மிதமிஞ்சிய கல்வியினால் நம்மை சூழ்ந்திருக்கும் கஷ்டங்கள் குறித்தும் எண்ணி பேசும் போது மனிதன் செய்வதற்கு துணிந்த பயங்கர காரியம் இது என்று என் மனதுக்கு தோன்றுகிறது. விவசாயிகளின் மகன்கள் வாழ்வில் உயரவே முடியாதவர்கள். கல்வியின் ருசியை அறிந்து கொண்டு அந்த ருசியை அதிகமாய் ருசிப்படினால் விவசாயத்தில் அதிருப்தியாளர்களாகி அதை தொடர்ந்து பட்டணங்களுக்கு செல்கிறார்கள். நம்மிடையே உள்ள விவசாயிகளின் மகன்களுக்கு மிதமிஞ்சிய கல்வி கொடுக்கப்படுகிறது. என் நண்பர்களே, இதற்கு என்ன அர்த்தம் என்று உங்களுக்கு தெரியுமா? நாகரீக வளர்ச்சியின் முன்னேற்றத்தின் தலைகீழ் மாற்றம் மற்றும் இருந்த காலத்தினை நோக்கி மறுபடியும் நடைபோடுதல் என்று அர்த்தம். அவர்கள் யாவரையும் நீங்கள் கற்றுக்கொள்ள செய்யும் வரைக்கும் விவசாயிகளின் மகன்களில் யாரொருவர் மா மனிதராய் வரப்போகிறார் என்று உங்களால் எப்படி கூற முடியும்? அல்லது கல்வி கற்க கூடியவரை மட்டும் தேர்வு செய்யும்படி எல்லா இடங்களுக்கும் செல்ல ஒரு குழுவினை நாம் தேர்வு செய்ய வேண்டுமா? ஓ என் நண்பனே, பள்ளிகளை விட்டு பட்டணங்களுக்கு செல்ல மக்களுக்கு வேறொரு காரணம் கூட உண்டு. அது என்னவெனில், விவசாயிகள் மீதும் பண்ணைகள் மீது அடமானம் வைப்பதில் சட்ட நிர்பந்தங்களை நீங்கள் அமல்படுத்துவதனால்தான். உங்களது சட்டத்தினால்தான் விவசாய வாழ்க்கை விவசாயிகளுக்கு கடினமாக்கப்படுகிறது. உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்யாத வகுப்பினர் உற்பத்தி செய்கிறவர்கள் மீது சட்டங்களை ஏவிவிட்டு விவசாய பொருட்களை பெருக்குவதை விட சட்டங்களினால் விவசாய பொருட்களில் அதிக லாபம் காணும்படி சூதாடுகின்றனர். இந்த கருத்து தற்போதைய நிலைக்கான குற்றத்தை விவசாயிகளின் மேல் வைக்கும்படி இருக்கிறது. மக்கள் அதிருப்தியாளராய் மாறாமல் இருக்கும் பொருட்டு பள்ளிகளை மூடுவது என்று பரிகாரத்தை யோசனையாய் கூறும்படியான கருத்து இது. ஏன் நண்பர்களே, அதிருப்திக்கான காரணங்கள் இருக்கும் வரை
அதிருப்தி என்பது இருக்கும். தங்களது சூழ்நிலையை உணர்வதற்கு ஜனங்களை தடை செய்வதற்கு பதிலாக இந்த தேசத்தின் விவசாயிகளது நிலைமையை உயர்த்துவதற்கு இந்த விமர்சனங்கள் ஏன் முயற்சி செய்யக்கூடாது? ராக் என்கிற ஆங்கில பத்திரிகையிலிருந்து நாம் குறிப்பிடுவது, அமைதியானது முரண்பாடான மற்றும் எதிர்மாறான நிகழ்வுகள் யாவும் நாகரீக வளர்ச்சி பெற்ற மனுக்குலத்தை தொடர்ந்து மனக்கிளர்ச்சியானதொரு நிலைமையில் வைக்கிறது. நரம்பு மற்றும் மனதின் இறுக்கமானது பெரும்பாலும் வாரத்துக்கு வாரம் தீவிரமடைகிறது. அடிக்கடி பூகம்பத்திற்குரிய வேகத்துடன் அரசியல் மற்றும் வர்த்தக உலகத்தை ஒருவித திடுக்கிட செய்யும் சம்பவங்கள் அசைத்து விடுகின்றன. இவ்வித சக்திகளின் காரியங்களை மாற்றியமைக்க அரசியல்வாதிகள் போராடும் போது இவைகளை முற்றிலும் கட்டுப்படுத்தவோ அல்லது அவைகளின் விளைவுகளை முன்குறித்து சொல்லவோ தங்களால் முடியவில்லை என்று வெளிப்படையாய் ஒப்புக்கொள்ளுகின்றனர். தத்துவங்கள், திட்டங்கள், ஆய்வுகள் மற்றும் தீர்க்க தரிசனங்கள் ஆகியவற்றின் முடிவில்லாத குழப்பங்களில் இரண்டே இரண்டு விஷயங்களை மாபெரும் சிந்தனையாளர்கள் ஒப்புக்கொள்ளுகின்றனர். இந்த ஒரு புறத்தில் உலகம் அனைத்தையும் உலுக்கி தற்போதைய சமுதாய அரசியல் கட்டமைப்பை அடித்து நொறுக்கி சுக்கு நூறாக்கும்படியான பெரிய ஆபத்து ஒன்று எதிர்கொண்டு வருவதை இவர்கள் காண்கிறார்கள். நிச்சயமான அஸ்திவாரத்தின் மேல் மறு கட்டுமானத்தை கட்டும் முன் அழிவினை உண்டாக்கும் சக்திகள் முடிவுக்கு வரவேண்டி இருக்கிறது. மற்றொரு புறத்தில் பார்க்கும் போது ஜனங்கள் இதுவரையிலும் எப்போதுமே சமாதானத்திற்காக இவ்வளவு ஏங்கியது இல்லை. அல்லது ஒருமைப்பாட்டினை சகோதரத்துவத்தின் இசைவை வளர்த்துக் கொள்வதன் அனுகூலங்களையும் தேவையையும் இவ்வளவு அதிகமாய் தெளிவாய் கண்டதில்லை. நாகரீக வளர்ச்சியடைந்த உலகின் எல்லா பகுதிகளிலும் இதே விதமாய் இருந்து வருகிறது. எல்லா புத்தி கூர்மையான ஜனங்களும் சிக்கலானதொரு சூழ்நிலையை தெளிவாகவே காண்கிறார்கள். ஆனால் சிலருக்கு மட்டுமே பரிகாரம் எதையாவது கூற முடிகிறது. இந்த பிரச்சனையை தீர்க்க கூடும் என்று அறிவுள்ளவர்கள் சிலர் நினைக்கின்றனர். ஆனால் அவர்களது மனக்கண் முன் தெளிவான சூழ்நிலையின் நிலையை காண அவர்கள் தவறிவிடுகின்றனர். பின் வருகிற பகுதிகளில் இவை ஆராயப்படும். இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 629 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமேன்.